இரட்டை மடி வலையை பயன்படுத்தும் மீனவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி நாட்டு படகு மீனவர் சங்கத்தினர் மீன்வளத்துறை இயக்குநர் அலுவலகம் முன் முற்றுகை போராட்டம் நடத்தினர். தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட இரட்டை மடி சுருக்கு மடி வலைகளை பயன்படுத்துவோர் மீது நடவடிக்கை எடுத்து மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். ராமேஸ்வரம் பாம்பன் பகுதியில் அதிக குதிரை திறன் கொண்ட விசைப்படகுகளை ஆழ்கடலில் மட்டுமே மீன்பிடிக்க அனுமதிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வெள்ளியன்று பாம்பன் ராமேஸ்வரம் மீனவர் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் சென்னையில் உள்ள மீன்வளத்துறை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இங்கே இருக்கக்கூடிய ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை இந்த 5 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாட்டு படகு மீனவர்கள் இரட்டை மடியை சுருக்கு மடியை கராராக தடை செய்ய வேண்டும் என்று இந்த கோரிக்கையை கடுமையாக வலியுறுத்தி வேலை நிறுத்த போராட்டம், மறியல் போராட்டம், கருப்பு கொடியை ஏந்தி ஆர்ப்பாட்டம், இப்படி பல வகையில நாங்கள் போராட்டம் நடத்தியும் தமிழக அரசோ மத்திய அரசோ இதை காதில் எடுத்துக்கொள்ளவில்லை. இரட்டை மடி சுருக்கு மடி வலைகளை மாநில அரசு தடை செய்யப்பட்டு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. அந்த அரசாணையை அமுல்படுத்த வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை தான் நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக்கிறோம். இப்போராட்டத்தில் 100 மேற்பட்ட மீனவர்கள் கலந்து கொண்டனா்.